Det kan kloppa. தலை 59 தலை 60க்கான ஒரு சில சூப்பரான ஒரு அப்டேட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட நெட்டி ஃபார் யூவில் வேர்ல்டு கப்புக்காக ஒரு கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. அந்த கான்டெஸ்ட் நீங்கள் கலந்துக்கணும்னா சிம்பிளான விஷயம் தான். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனும் காமெண்ட் பாக்ஸ்லையும் நம்மளுடைய நெட்டி ஃபார்டே வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் காட்டும். அந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷனும் கொடுத்துருப்போம். அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக போடுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னு கடைசியில் காட்டும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் நீங்கள் போஸ்ட் செய்து ஹேஷ்டாக் வேர்ல்டு கப் வித் நெட்டி ஃபாரின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம நெட்டி ஃபாரியை டேக் பண்ணணும், அப்படியே ஃபாலோவும் பண்ணணும் நம்மளோட ட்விட்டர் பக்கத்தை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த போஸ்ட்டுக்கு நிறைய ரீட்வீட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுடைய அந்த கிஃப்ட்ஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த கேமை இந்தியாவிலேருந்து எந்த மூலையிலேருந்து வேணால் வரலாம், அந்த கிஃப்ட்டு வந்து உங்கள் வீட்டு மூலையே தேடி வரும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை 59 பற்றியும் தலை 60 பற்றினா அப்டேட் வச்சுருக்கேன். நேர்கொண்ட பார்வை தானே தலை 59 அந்த டைட்டில். அந்த நேர்கொண்ட பார்வைக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலை அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் மைண்ட்லையும் இந்த ஒரு டேரக்டர் தான் டக்குன்னு ஞாபகம் வருவாங்க. யாருன்னு சொல்லுங்க, சிறுத்தை சிவா அவர்கள் தான். ஏன்னா வந்து அவர் கூட சேர்ந்து தொடர்ந்து 4 படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த 3வதா விவேகம்னு ஒரு படம் பண்ணாரு, இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர். அந்த ஸ்பை த்ரில்லர் வந்து கொஞ்சம் அப்படி ஃப்ளாப் ஆனதுனால தலையும் நம்மளுடைய சிவா சாரும் இணைஞ்சு கண்டிப்பா அடுத்த படம் பிளாக் பஸ்டர் இட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாசம் ஒரு படம் பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்து, ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு பயங்கரமான ஒரு லெஜெண்ட், அவர் படத்துக்கு நிகராக ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு தில்லு வேணும். அப்படி இருந்து அதை ரிலீஸ் பண்ணி தலையோட வெயிட்டை காட்டினது தான் அந்த படத்தில் கித்து. ஏன்னா வந்து பேட்டியோட நம்மளுடைய விஸ்வாசம் படத்தோட அந்த வசூல் வந்து 10 கோடி அதிகம். அதனால ரேஸ்ல வின் பண்ணது நம்மளுடைய தலை தான் அப்படின்றத அஃபீஷியலா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே தெரியும். அதுக்கப்புறமாவும் தலை வந்து நம்மளுடைய சிவா சார் கூட தான் சேர்ந்து ஒரு படம் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் கொளுத்தி போட்டாங்க. பட் போனி கபூர் சார் தெளிவா சொல்லிட்டாரு, பிங்க படத்தோட ரீமேக்கு எச்சினோ சார் தான் டைரக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும் போதே இந்த படத்துக்கு என்ன மாதிரியான டைட்டில்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு எச்சினோ சார் ஒரு டைட்டிலா சொல்லிட்டு இருக்கும்போது தலை இந்த படத்தை பத்தி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம வந்து பிங்க் ரீமேக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சிறுத்தை சிவா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் தலைவா நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு பேர் அப்படின்ற மாதிரி அவர் அந்த டைட்டில பத்தி பேசிப்பாங்களோ, இவங்க ரெண்டு பேரும் அந்த டைட்டில பத்தி பேசிட்டு இருக்கும்போது சிறுத்தை சிவா அவர்கள் தான் சொல்லியிருக்காராம், நேர்கொண்ட பார்வைன்னு வச்சா நல்லா இருக்கு, அது ஒரு மாதிரி கேட்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி. உடனே தலையும் யோசிச்சு, ஆமா இது வந்து டீசென்டாவும் முக்கியமா அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற வரும்போது நம்மளுடைய பார்வை கரெக்டா அந்த நேரா தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கனெக்ட் ஆகிறதுனால இல்ல இந்த பாயிண்ட் ரொம்பவே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலே வச்சலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இந்த நேர்கொண்ட பார்வைன்ற டைட்டிலே வந்துச்சா. எப்படி இருந்தாலும் சிறுத்தை சிவா அவர்களும் அஜித் சாரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்றத இதுல இருந்தே தெரிஞ்சிச்சு. தலை 60க்கான டைட்டிலும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணி யோசிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அப்படின்றத நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இன்னொரு அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா, நேர்கொண்ட பாறை வந்து ஆகஸ்ட் 10 தான் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்போ ஒரு திடுக்கிடும் தகவலனா ஆகஸ்ட் 10 ரிலீஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய க்ளோஸ் சோர்ஸ் மூலமா இந்த விஷயம் தெரிய வந்து இன்னும் அந்த டேட்டை, அதாவது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டை கரெக்டான ஒரு நாளாக ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும், ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். பட் இன்னும் அது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் இல்லை. நம்மளோட போனி கபூர் சார் சைட்லேருந்து என்ன சொல்லாங்கன்னா ஆகஸ்ட் 10 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கான். எதுவாக இருந்தாலும் நம்மளோட டீம் சைட்லேருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றது தெரிவிச்சுக்கேன். அதுக்கு அடுத்த அப்டேட் தலை 60க்கான ஒரு அப்டேட் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு பைக் ரேசிங் படம், தலைனாலே தெரியும் மங்காத்தா. இது மாதிரி எல்லா படத்தையும் பார்த்துருக்கோம், தலை செதற உடுவா பல பைக்ல அப்படி இந்த டவுன் 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 அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் அந்த சீன் எல்லார் மைண்ட்லையும் பிடிக்கும். நீங்கள் யாரோட ஃபேனாக இருந்தாலும் அந்த ஒரு சீனை பார்க்கும்போது தலையை அப்படி ரசிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி மாசான ஒரு சீக்வன்ஸு. தலை அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ரேசராகவே நடிக்கும்போது எச் வினோத் அவர்கள் என்ன ஆசைப்பட்டிருக்காருன்னா, இந்த படத்துக்கு வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வேணாம் தலைவா, நம்ம வந்து ஒரு சின்ன பையன் லுக்காக போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தலையும் அது ஓகே சொல்லி இந்த படத்தில் வந்து ஃபுல் பெப்பர் லுக்காக வர போகிறாரு. அதே மாதிரி கொஞ்சம் உடம்பும் குறைக்க போகிறாராம், கொஞ்சம் சின்ன வயசு பையன் மாதிரி வரப்போகிறாராம். தலைனாலே தெரியும் அந்த மனுஷன் லைட்டாக உடம்பு குறைச்சாலே அப்பா அவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தோணும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து உடம்புலாம் குறைச்சி செம்ம அழகாக அந்த பைக் ஸ்டன்ஸோட நான் ரொம்ப பார்க்க ஈராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வந்து மற்றவங்களாம் தான் மற்ற ஹீரோஸோட படங்களில் தான் டூப் வச்சுலாம் வந்து அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் எடுப்பாங்க. தலையை பற்றி தெரியும், அந்த மனுஷன் உடையவே மாட்டார் ஸ்டன்ஸ் மாஸ்டர்ஸ்லாம், இல்லை அவங்களுக்கு ரிஸ்க் கொடுக்க வேணாம் நானே பண்ணுறேன்னு பண்ணுவார். இதுவும் பைக் பற்றின படம்னா இதில் இன்னும் நிறைய ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதனால் இன்னும் இந்த படத்தோட அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸு தலையோட அந்த என்ட்ரி அந்த ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வீல தூக்கின அப்படி வர சீன்லாம் இருக்காங்க, நானும் ரொம்ப
ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக் எல்லாருமே தெரியும், ஜிப்ரான் சார் தான் பண்ண போறாருன்றது. அதுக்கு முன்னாடியே ஜிப்ரான் சாரும் தலையும் ரெண்டு பேரும் பேசினாங்க, அதுக்கப்புறம் தான் இதுவும் கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் நிரோஷா சாரா இருப்பாரா அப்படின்றது சந்தேகமா தான் இருக்கும். பட் இந்த விஷயமும் அபிஷியலா நம்ம டீம் சைட்ல இருந்து தெரிய வந்த பிறகு நான் அவங்க கிட்ட அனௌன்ஸ் பண்றேன். உங்களுக்கு தலைய பத்தின ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுதா அது கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அப்டேட்ஸோட சந்திக்கிறேன். அது டாடா பாய் பிசிலி, நான் பிரவீன் கே எஸ் பாய். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தளபதியோட அப்டேட்டும் நான் பண்ணியிருக்கேன், அது என்னன்றதை நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.